Hi, hello friends. In this video, profit and loss topic kila 5 questions solve panna sollirunde. And the questions oda answers na discuss panna porom. First question: Gobi oru madikkaniniyai 12% labathirku vittan. Melum adu rupai 1200ku virkkapattirundal labam 20% aag irundirukum. Yenil madikkaniniyin adakka vilaiyai kaanga. Okay, enna solranga? 12% labathirku vittirukaram. Ana extrava oru 1200ku vittirundal லாபம் வந்து 20% இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மடிக்கணினியுடைய அடக்க விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஓகே, ஸோ ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு? 12% லாபத்தில் விற்றுருக்காரு, இல்லையா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1200க்கு விற்றுருந்தால், அப்போ எக்ஸ்ட்ராவாக அவர் வந்து 1200க்கு விற்றுருந்தாங்கன்னா எவ்வளோ லாபமாக கிடச்சிருக்குமா? 20% வந்து லாபமாக கிடச்சிருக்கும், புரியுதா? ஸோ 12% லாபத்துக்கு விற்கிறாரு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1200 அவர் போட்டு விற்றுருந்தாருன்னா அவருக்கு 20% வந்து லாபமாக கிடச்சிருக்கும். அப்போ எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக லாபம் கிடச்சிருக்கும்? இது வந்து எக்ஸ்ட்ரா தானேப்பா, எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ விற்றுருந்தால். அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு? 8%, 20-12, அப்போ 8% எக்ஸ்ட்ராவாக நமக்கு லாபம் கிடச்சிருக்கும், ஓகேவா? அப்போ அந்த 8% தான் என்னது? அந்த 1200. அவங்க நம்மக்கிட்ட அடக்க விலை கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் படிக்கும் போதே ஸ்டார்ட் வந்து எதில் தான் தொடங்கும்? அடக்க விலையில், கரெக்டாக? நம்ம வந்து ஃபஸ்ட் எங்கேருந்தோ ஒரு பொருளை வந்து வாங்குகிறோம், அது அடக்க விலை. அப்புறம் அதில் வந்து குறிப்போம், குறித்த விலை ஆகுது. அப்புறம் வந்து தள்ளுபடி செய்யலாம், ஸோ தள்ளுபடி. அப்புறம் கடைசியாக வந்து விற்பனை செய்வோம். அப்புறமா நமக்கு அது லாபமாக நஷ்டமா என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ ஸ்டார்ட் நமக்கு எங்கே தான்? அடக்க விலையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அடக்க விலையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா 100% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ அடக்க விலை என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அடக்க விலை காசு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ அந்த 100% தான் என்னது? அந்த எக்ஸு, கிளியரா? ஸோ இப்போ இப்படி போட்டுக்கோங்க, பர்சன்டேஜ் ரூபாய். அந்த 8% தான் அந்த 1200 ருபீஸ். அப்படின்னா 100% இருக்கும்போது அந்த எக்ஸ் என்ன? கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 8x இஸ் ஈக்குவல் டு 1200 × 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 × 100/8. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 15,000 கிடைக்கும், சரியா? அப்போது அடக்க விலை என்னதுப்பா? 15,000. இந்த க்வெஸ்சன் கிளியரா? ஸோ 12% லாபம். அப்போது அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம 1200 போட்டிருந்தோம்னா 20% லாபம் கிடச்சிருக்கோம். அப்போ எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும் எக்ஸ்ட்ராவாக? 8%. அப்போ அந்த 8% தான் அந்த 1200. இப்போ அடக்க விலை ஸ்டார்ட். அப்போ நம்ம 100 மொத்த ஃபுல் பர்சன்டேஜாக அசியூம் பண்ணிக்கலாம், 100% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடக்க விலையுடைய காசு நமக்கு தெரியாது, அதனால எக்ஸு. அப்போ இந்த 8 தான் 1200னா இந்த 100க்கு அந்த எக்ஸ் எவ்வளவா இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ க்ராஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அடக்க விலை வந்து கிடச்சிடுச்சு, ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 15,000. அடுத்தது, பைதேகி இரு சேலைகளை தலா ரூபாய் 2200க்கு விற்றாள். ஒன்றின் மீது 10% லாபம், இன்னொன்று மீது 12% நஷ்டம். அப்போ சேலைகளை விற்றதில் அவளுக்கு வந்து லாபமாக நஷ்ட சதவீதமானு கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டு சேலைகள் ரெண்டுமே ஒரே சேலைகள் தான். அப்போ ஒன்று விற்கும்போது அவளுக்கு 10% லாபம், ஒன்று விற்கும்போது 12% நஷ்டம். அப்போ அங்கே லாபமா நஷ்டமானு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டு சேலைகள் இல்லையா, 2200க்கு விற்கிறான். அப்போ ரெண்டு சேலைகள், ஒன்று லாபம் 10, ஒன்று நஷ்டம் 12. சரி, நமக்கு தெரியும் எப்போவுமே வந்து லாப சதவீதம் இல்லைன்னா நஷ்ட சதவீதம் இதில் தான் கால்குலேட் பண்ணுவோம், அடக்க விலையில். பட் அடக்க விலை இங்கே நமக்கு தெரியாது, ஸோ ஆன் வச்சுக்கலாம். லாப சதவீதம் 10%ங்கிறனால மல்டிப்ளிகேஷன், லாபம் இல்லையா? அப்போ 100லேருந்து ஆட் பண்ணணும். அப்போது 100 + 10, 110/100. கடைசியில் என்னதான் வரும்? விற்பனை விலை. விற்பனை விலை என்னது? 2200. அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது, சாரி, இதை சால்வ் பண்ணும்போது அடக்க விலை நமக்கு 2000 கிடைக்கும், சரியா? இனி அடுத்தது நஷ்டத்துக்கு பார்ப்போமா? அடக்க விலை தான் கால்குலேட் பண்ணணும். நஷ்ட சதவீதம் அப்போ இன்டூ நஷ்டம் வந்து 12. அப்போ 100 - 12 = 88/100.
கடைசியில் என்னதான் வரும், விற்பனை விலை. அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு அடக்க விலை வந்து 2500 வரும். அப்போ மொத்த அடக்க விலை பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு 2000, இங்கே வந்து 2500. அப்போ மொத்தமாக எவ்வளவு அடக்க விலை? 4500. அதே மாதிரி விற்பனை விலை வந்து ரெண்டு சேலைகள், ஒரு சேலை வந்து 2200, இன்னொன்று 2200 தான். அப்போ மொத்த விற்பனை விலை என்ன? 4400. இப்போ பாருங்க, விற்பனை விலை 4400, அடக்க விலை 4500. அப்போது விற்பனை விலைங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக அவளுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? நஷ்ட சதவீதம் தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதை கால்குலேட் பண்ணுவோம். எப்போவுமே நஷ்ட சதவீதம் நம்ம அடக்க விலையில் தான் கால்குலேட் பண்ணுவோம். அடக்க விலை இங்கே 4500, நஷ்ட சதவீதம் அப்போ இன்டூ நஷ்டம் இல்லையா, அப்போ 100 - x / 100. விற்பனை விலை என்னது? 4400. அப்போ 100 - x = 4400 × 100 / 4500. அப்போ 100 - x = 2 0s அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 9, இதை அடிச்சுக்கிட்டோம்னா 880, சரியா? = 880/9. அப்போ நம்ம வந்து 100 - 880/9 = என்னது? எக்ஸ். புரியுதா? இது இந்த செட் வரும், இது அந்த செட் போகும். ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ அது அந்த செட் போகும்போது ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால இந்த செட் வரும்போது மைனஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 900 - 880 = 20. ஓகேவா? 900 - 880/9 வரும் எல்சிஎம் எடுக்கும். அப்போது 20/9 = x. 20/9 = x. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 2 2/9% வரும். ஓகேவா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2 2/9% அண்ட் நஷ்டம், சரியா? ஓகே. தேர்ட் கொஷின், ₹180 குறித்த விலையாகவும் ₹108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். 2வது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை காண்க. அப்போ என்னது? 180 வந்து குறித்த விலையாம், 108 வந்து விற்பனை விலை. 2 தள்ளுபடி கொடுக்குறாராம், 2வது தள்ளுபடி 25%, முதல் தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ குறித்த விலையில், ஓகே, குறித்த விலை 180, விற்பனை விலை 108, தள்ளுபடி சதவீதம் செகண்ட் தள்ளுபடி சதவீதம் 25%. நமக்கு அந்த லைன் தெரியும் இல்லையா? அடக்க விலை டு குறித்த விலை, குறித்த விலை டு தள்ளுபடி, தள்ளுபடி டு விற்பனை விலை. சரி, நமக்கு இங்கே அடக்க விலை வந்து கொடுக்கல, ஸோ அதை விட்டுடலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே நமக்கு தெரியும் தள்ளுபடி அப்படிங்கிறது நம்ம குறித்த விலையில தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்கே குறித்த விலை என்னது? 180. தள்ளுபடி இல்லையா, சதவீதம், அப்போ இன்டூ ஃபஸ்ட்டு தள்ளுபடி எவ்வளவு நமக்கு தெரியாது. அப்போ தள்ளுபடினால மைனஸ் தான். அப்போ 100 - x / 100. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இங்கே தள்ளுபடியில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தள்ளுபடி முடிச்சாச்சு, நீ அடுத்த ஒரு தள்ளுபடி. அப்போ திரும்ப இன்டூ 25%. அப்போ 100 மைனஸ் பண்ணுங்கள், 75/100. கடைசியில் அந்த இக்குவேஷன் எங்கே எங்கே தான் முடியும்? விற்பனை விலை. விற்பனை விலை எங்கே என்னது? 108. ஓகேவா? அப்போது இது நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா 25th டேபிள் கொடுத்தா இது 3, இது 4 times. ஸோ இந்த 0, இந்த 0 அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 9th டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 2, இது வந்து 1 2. ஸோ இது செகண்ட் டேபிள் கொடுத்தோன்னா 6, தேர்ட் டேபிள் அடிச்சோன்னா 2. ஓகேவா? அப்போ 100 - x = 2 4, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 80. அப்போ எக்ஸோட வேல்யூ 20, சரியா? ஸோ ஆன்சர் வந்து 20%. தென் ஒரு பொருளை 30% தள்ளுபடி வாங்கி ஒரு நபர் அதனை குறித்த விலையின் மேல் 10% கூடுதலாக விற்றார் எனில் அவர் லாப சதவீதத்தை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? 30% தள்ளுபடியில் வாங்குறாரு, அப்புறம் குறித்த விலையின் மேல் 40% கூடுதலாக விற்கும்போது லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த குறித்த விலை வந்து நம்ம 100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரியா? குறித்த விலை வந்து 100 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தள்ளுபடி எவ்வளவு? 30%. அப்போ அந்த 100ல 30% என்னன்னு பாருங்கள். ஸோ இதை அடிச்சுக்கிட்டோன்னா 30. அப்போ 100ல 30% வந்து 30. ஓகே. ஸோ அந்த குறித்த விலையிலேருந்து நம்ம வந்து அந்த 30 மைனஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன வரும்? அடக்க விலை வந்து கிடைக்கும். ஸோ 100 - 30 எவ்வளவு? 70. ஸோ இந்த 70 ஆனது அடக்க விலை. அப்போ அடக்க விலை வந்து 70, அதில் ஒரு 30 ரூபாய் கூட்டி குறித்த விலை என்னது? 100, சரியா? சரி,
அடுத்தது அடுத்து என்ன சொல்றாங்க, குறித்த விலையில 40% கூடுதலாக தான் விற்கப்படுகிறதா. இங்க குறித்த விலை அப்படிங்கிறது 100 இல்லையா, ஸோ அந்த 100ல அந்த 40%ங்கிறது என்னது 40. அப்போ குறித்த விலையில எக்ஸ்ட்ராவா கூட்டி போட்டு தான் விற்கிறாங்களாம். அப்போ 100க்கு கூட அந்த 40 கூட்டணும். ஸோ 100 + 40 = 140. அப்போ இதுதான் என்னது விற்பனை விலை. ஓகேவா, அப்போ பார்த்துக்கோங்க, அடக்க விலை 70, விற்பனை விலை 140. அப்போ விற்பனை விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே என்னதான் ஏற்பட்டிருக்கு, ஓகே லாபம் தான் கேட்டிருக்காங்களா, சரி லாப சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அடக்க விலை 70, விற்பனை விலை வந்து 140. அடக்க விலை என்னது 70, லாப சதவீதம் ஸோ இன்டூ லாபம் இல்லையா, அப்போ 100 + x/100. கடைசியில் என்னது விற்பனை விலை, அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ 100 + x = 200. அப்போ x = 200 - 100, 100%. ஓகேவா, ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 100. 5th ஒன் பாருங்க, லாஸ்ட் கொஷன், தள்ளுபடி டேஷில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்மில் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ தள்ளுபடின்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ தள்ளுபடினாலே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம வந்து நார்மலாக எப்படி ஃபார்மில் அப்ரோச் பண்ணுறோம், குறித்த விலையில் தள்ளுபடியை மைனஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் கடைசியில் இக்குவேஷன் ஆனது விற்பனை விலையில் தான் கொண்டு முடியும் இல்லையா. நமக்கு எப்படி அடக்க விலை டு குறித்த விலை, குறித்த விலை டு தள்ளுபடி, தள்ளுபடி டு விற்பனை. நமக்கு தெரியும் தள்ளுபடி எப்போவுமே நம்ம குறித்த விலையில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். எப்படி, ஃபஸ்ட் நம்ம குறித்த விலை போடுவோம், அடுத்து தள்ளுபடி பண்ணுவோம். தள்ளுபடி அப்படிங்கிறது மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, மைனஸ் பண்ணுறோம். கடைசியில் இக்குவேஷன் எங்கே தான் கொண்டு முடியும், விற்பனை விலையில். அவங்க என்ன சொல்கிறாங்க, தள்ளுபடி அப்படிங்கிறது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. தள்ளுபடி அப்படிங்கிறது எதிலிருந்து கழிக்கப்பட்டு நமக்கு விற்பனை விலை கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதிலிருந்து கழிக்கிறோம், குறித்த விலை. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் குறித்த விலை. ஓகேவா, ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஏதாவது குவஷ்சன்ஸில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து கேளுங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பக்கத்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.